வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு ஒரு கடையில் இருந்தேன். நான் தமிழில் பேசியிருந்ததை பார்த்து ஒருத்தர் தமிழில் பேச ஆரம்பித்தார். தென் என்னென்னா, எப்போதுமே எனக்கு பெரிய சிட்டிக்குள்ளார வந்தோடனே ஒரு பயங்கரமான ஒரு ஃபியர், ஒரு பிபி ஏறும். எப்படி போய் ஸ்டே பண்ண போகிறேன், என்ன இது, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னோன்னே அது கொஞ்சம் ரொம்ப ஃபீல் கம்ஃபர்டபுள், ரொம்ப நெருக்கமாக ஃபீல் ஆயிடுச்சு. இந்த இடத்த நாளைக்கு தான் சுற்றி பார்க்கணும், எப்படி ஒரு அஞ்சு நாளாவது இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு எடுத்துக்குவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்ல ஒரு ஆரா வைப்ரேஷன் நல்லாயிருக்கு. புது இடம் எல்லாம் சினிமாவில் பார்த்தது தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா எல்லாமே சினிமா தான் நமக்கு. சினிமான்னு ஒன்று இல்லைன்னா, அந்த ஊடகம் மட்டும் இல்லைன்னா நம்மளால் எந்த இடத்தையும் விசிட் பண்ண முடியாது. ஏன்டா போய் ரோட்லேலாம் போய் சாங் எடுக்கிறீங்க, எதுக்கடா தெரியாத ஊர்லலாம் போய் எடுக்கிறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் இந்த ஃபாரினை பற்றிலாம் சொல்லும்போது கிண்டலாக சொல்லுவாங்க, நம்ம ஊரில் இடமே இல்லையான்னு. ஸோ ஃபாரின்லாம் போய் அவங்க போகிறனால தான் நம்ம அந்த விசுவேஷனை பார்க்க முடியுது. ஸோ அதுக்காக ஹேண்ட்ஸ் அப் பண்ணோம், அதுக்காக ஒரு நன்றி சொல்லணும். எவ்வளவோ கோடி ரூபா செலவு பண்ணி அங்கெல்லாம் போய் எடுக்கிறனால தான் அப்படிலாம் ஒரு ஊர் இருக்க போல இருக்குது, இப்படிலாம் ஒரு இடம் இருக்க போல இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த வைப்ரேஷன் தென் எனக்காவது ஒரு நாள் இந்த மும்பை நம்மளை பார்க்கும், அப்படி ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது நம்மளை பார்க்கும் அப்படிங்கிற அளவுக்கு தோண ஆரம்பிக்குது. லெட்ஸ் ரைட் ஆரம்பிக்கிறேன். ஹோட்டல் அங்கே வந்து ஏர் இந்தியா, அந்த ஏர் இந்தியா, திஸ் இஸ் ஏர் இந்தியா பில்டிங், ஓகே, இதுவும் ஏர் இந்தியா, அதுவும் ஏர் இந்தியா, அந்த இது இந்த லைன் வந்து ஏர் இந்தியா பில்டிங், இது ஓகே, அது வந்து ட்ரைடன்ட் ஹோட்டல் ரெசிடென்சி, அது ஏர் இந்தியா தெரியுது. இவர் டியூட்டி முடிச்சுட்டு போவேல மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே நின்று எனக்கு இந்த இடத்த பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த இடம்லாம் வந்து ரெசிடென்சி ஏரியா எப்படி இருக்கு, என்ன நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் நின்னோடே, சரி நீங்கள் புதுசாக இருக்கீங்களே அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த சார் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். மறுபடியும் இதே வழியில் வந்தார். தேங்க்யூ. மகேந்திரா டவர் போல் இந்த இடத்துல டாமினோஸ் பீஸா இருக்கான்னு சொல்லி கேட்டார். டாமினோஸ் இருக்குது, அந்த இடத்த ரீச் ஆகிட்டேன், இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. இவர் ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டு இவர் பேசுகிறது என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு என்ன வீடியோ எடுத்துருந்தாங்க. சரி எப்போதும் போல் வீடியோ எடுக்கிறாங்க போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணலான்னு நினச்சா அவர் என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கேயே நின்றுட்டு இருக்காரு, இவரோட பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பக்கத்தில் ஓசோ சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். செம்ம ஃபன் பண்ணியிருக்காரு. ஹாய், ஓகே, திஸ் வே வி வாண்ட் டு கோ ப்ரோ. ஓகே ஓகே. மறுபடியும் காலையில் காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இது ஜெயிலாக இருந்துச்சாமா, இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான ஏரியா கட்டிடங்கள் இருக்குது அப்படிங்கிறாரு. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ காமிச்சேன்ல மகேந்திரா டவர்னு, அதுதான் வீராத் கோலி இருக்க ஏரியாவாமா. வீராத் கோலியோட ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட், அப்பார்ட்மெண்ட் ரைட், வீராத் கோலி அப்பார்ட்மெண்ட் பில்டிங், வீராத் கோலியோட பில்டிங் ஆமாம். அங்கே தான் பக்கத்துலேயே கேட்ரினா கைஃப் இவங்க எல்லாருமே இருக்காங்களா, பட் யாருமே உங்களை பார்த்ததில்லை. இதில் இவர் 2வது மாடியில் இருக்கார், சைக்கிளை கீழே எங்கேயும் வைக்க முடியாது, அதனால் நான் மேலே தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த ஏரியா இப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக இந்த மாதிரி பழைய கட்டடங்கள் நல்லாயிருக்கு. ஸோ கீழே போய் சைக்கிள் எடுக்க போகிறோம். இந்த ஏரியாவில் இருக்க வீடுகள் எல்லாமே இப்படி தான் இருக்குது, சும்மா கசகச கச 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 சத்தம். எப்போ தூங்குவாங்க என்ன பண்ணுவானுங்கன்னு எதுவும் தெரியல, இப்படி தான் இருக்குது. குருவிக்கூட்டில் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற கதை தான், என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ இவர் எனக்காக தெலுங்கு பேசுகிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி கேரியர் ஃபுட்ஸ் வீட்டில் சொல்லிட்டோம்னா கேரியர் வாலா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த வீடே மொத்தமே இந்த பழமையான கட்டிடம், இவ்வளோ தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இடம். அவரோட சைக்கிள் இங்கே இருக்குது, என்னோடய சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளியே இருக்குது. வீட்டுக்குள்ளார சின்ன ஒரு இது இருந்தாலும் இது பப்ளிக் டாய்லெட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்படி தான் இருக்குது ஏரியா. ஃபுட் அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி ப்ளஸ் இது இங்கே சட்னின்னு சொல்லுவாங்க, அது கோவா. ஆ ஓகே. கொஞ்சம் ரைஸ், காலிஃப்ளவர் வச்சு கறி, தால், அவ்வளோதான். ஸோ இதை வந்து இவங்க 70 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க, பரவாயில்ல, 70 ரூபாய்க்கு ஓகே தான். காலையில் 8:30 மேலே இருக்கும், இப்போ 8:30 தான் எந்திரிச்சேன். ஸோ நைட் படுத்ததே 11:30 ஆயிடுச்சு பேசிட்டு, ஃபுல்லாக ஹெட்டேக்கு, சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இங்கே மழை வருது, தூத்த போட்டுட்ருக்கு. அப்படியே லைட்டாக காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறேன். டெக்கத்லானில் போய்ட்டு சைக்கிளை சர்வீஸ் பண்ண கொடுக்கணும். அது என்னமோ கடவுள் நமக்கு இடம் கொடுக்கும்போது கரெக்டாக உடம்ப ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இடம் கொடுப்பாரு போல். கரெக்டாக ஹைதராபாத்தில்
உள்ளே போகும்போது கரெக்டாக உடம்பு சரியில்லாமல் போது ஒரு இடத்துல தங்குறது நல்லா ஓகே இடம் கிடச்சிச்சு. கரெக்டாக விஜயதுர்கா வரும்போது கரெக்டாக உடம்பு சரியில்லாமல் போது கரெக்டாக இடம் கிடச்சிச்சு. ஸோ அப்படியாவது நமக்கு இடம் கிடைக்குதே அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க. பாருங்க கண்ணா சமந்து இதாகி அவ்வளோ டயர்டாக இருக்குது, ஃபீவர் ஆயிடுச்சு. ஏரியா இப்படி தான் இருக்குது, சினிமாவில் காமிக்கிறோமா அந்த பக்கம் பாருங்கள் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ். இதையும் இன்னும் கொஞ்சம் நாளில் இடித்து கட்டிடுவாங்களா அம்மா, இடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஊரில் மட்டும் டெக்கத்லாம் இல்லை, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க, ஆனால் ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக டெக்கத்லாம் தான். திஸ் இஸ் என்ட்ரி. இல்லை சைக்கிள் சர்வீஸ் பண்ணலாம்னா 5 நாள் ஆகும், 4 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் திங்கக்கிழமை ஓகே சொல்லிட்டேன்னா திங்கக்கிழமை சைக்கிளை எடுத்துடணும். ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்குது. சைக்கிள் இல்லாமல் மும்பை சுற்றி பார்க்குறது வேஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா வந்தோம் போனோம், மும்பையில் இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை. ஸோ சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணணும் மும்பையை. இன்றைக்கி இங்கேருந்து 20 கிலோமீட்டரில் ஒரு லொக்கேஷன் இருக்குது, அங்கே போக சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தான் போகணும். லிஃப்ட் வந்து விட்டது. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் அங்கே போனால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறதுக்கு வேலையாகவும் இருக்காங்க. இங்கேனா 5 நாள் ஆயிரும் அப்படின்னு இருக்காங்க. இங்கே வந்தேன், இவங்க இந்த ட்ராயிங்ஸ் பண்ணியிருந்தாங்க ரோட்டரி சார்பாக. இந்த மாதிரி சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் ட்ராயிங் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி அழகழகாக செவ்வர அழகழகாக ட்ராயிங் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. முடிஞ்சே அவங்க கூட கேட்டுட்டு ஜாயின் பண்ண போகிறேன். தோசை கிடைக்குது. இங்கே சாப்பிட்டு இங்கேருந்து 18 கிலோமீட்டர் போகணும். நான் உள்ளே இந்த லைனில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இங்கே தோசை வாங்கி சாப்பிட்டு கிளம்பலாம். எனக்கு இன்னும் 1.5 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே மேலே தெரிகிற இடம் அந்தேரி. அடுக்கடுக்காக வீடுகள் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக ஒரு மாதிரி இருக்குது. டெக்கத்லான் இந்த இதில் தான் இருக்குது. உள்ளே போக போகிறேன். இப்படி தான் வந்தால் ஃபஸ்ட்டு டோஸ் செகண்ட் டோஸ் எல்லாம் போட்டிருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இந்த மால்குள்ளாருந்து உள்ளே போகணும். கேட்டால் அங்கே அவங்க கேட்டதுக்கு அங்கேருந்து இங்கே வாங்கினாங்க. இங்கே வந்தால் இன்னும் 3 நாள் ஆகும்ட்டாங்க. போகிறதுக்கு எப்படி போகணும்னு கூட தெரியாது. மேக்ஸிமம் இன்றைக்கி சாயந்தரம் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க, அதை நம்பி வந்தேன். எப்படி போகணும்னு கூட தெரியல. ஸோ இதுக்கு மேலே கண்டுபிடிச்சி ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கேன். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை தான் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தால் கம்மி செவ்வாய்க்கிழமையே நான் வந்திருப்பேன். ஸோ இந்த மால் அப்படியே சும்மா ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன். இது ஐமேக்ஸ் தேட்டர். ஐமேக்ஸ்னால் ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய தேட்டர் இங்கே இருக்குது. பட் நான் எதுவும் படம் பார்க்கல, ஜஸ்ட் உங்களுக்காக வீடியோ மேலே வந்து ஃபோட்டோ எடுத்து வந்தேன், அதனால் வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இப்போ நான் கண்டுபிடிச்சேன், ஆக்சுவலாக இங்கேருந்து காட்கோக்கர்னு ஒரு ஸ்டேஷன் போகணுமா, அங்கேருந்து சிஎஸ்டின்னு சொன்னாங்க, அங்கேருந்து பஸ் பிடிச்சி ரிட்டன் அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். ஸோ ஆல்ரெடி வெரி டயர்ட். டியூஸ்டே தான் சைக்கிள் கிடைக்கும். ஸோ டெக்கத்தில் எனக்கு மறுபடியும் டியூஸ்டே 2:00 கிட்ட வரும். கூட்டமாக இருக்குது. ஸோ இன்னும் சிஎஸ்டி டிக்கெட் எடுத்துருக்கேன். எஸ்கலேட்டரில் ஏறி போயிட்டுருக்கேன். செகண்ட் பிளாட்ஃபார்மில் ஏறணும். 3:30 ஏறின மணி 4:40 ஆச்சு. சத்ரபதி சிவாஜி சாரி 4:39 அங்கே போயிட்டுருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. 4:38 கரெக்டு தான். சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பாருங்கள், மாம்பெரிய ஃபேன் வச்சுருக்காங்க. ஃபேனு தெரியுதா? ஒரு ஃபேன் போட்டால் ஊருக்கே காத்து வரும் போல் இருக்குது. இங்கேருந்து பஸ் பிடிச்சி போகணும். ஸோ 124-125 லாஸ்ட் பஸ் ஸ்டாப் வந்து வெர்லி. கிட்டத்தட்ட நம்ம சென்னை ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ அதுக்கு மாதிரி தான் நியரஸ்ட், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து அந்த லாஸ்ட்டில் பஸ் ஸ்டாப் எடுக்கிறதுக்கு இது இருக்குன்ட்ருக்காங்க. அங்கே போயிட்டுருக்கேன். மும்பையோட முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் இந்த பக்கம் அந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி அந்த பெரிய கோட்டைகள் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம், பழைய லேண்ட்மார்க்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. முடிஞ்சால் நான் அந்த முன்னாடி இருக்க அந்த ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் வயாவாக காமிக்கிறேன். இதெல்லாம் மறந்துட்டேன். இதுதான் வந்து மும்பையோட முனிசிபல் ஃபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க.
என்ட்ரன்ஸ், அதுக்கு கீழே இந்த பக்கம் அண்டர் கிரவுண்டும் இருக்குது. ரோட் கிராஸ் பண்ணி வர்றதுக்கு அந்த சைட்லேருந்து இந்த சைடு வர்றதுக்கு அண்டர் கிரவுண்ட்லேயும் வரலாம். இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ். சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன், சிஎஸ்டி சிஎஸ்எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சத்ரபதி சிவாஜி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், இதுக்கு ஆப்போசிட்ல இந்த ஏரியா இருக்குது. இங்கேருந்து தான் கிளம்பணும். என்னாச்சுன்னு தெரியல, எல்லாருமே தட தடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. யாராவது வராங்களா இல்லை என்னன்னு தெரியல, யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. தெரியல, அவர்தான் அங்கேருந்து கத்துனார், எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செஞ்சாச்சு, இன்னும் சாப்பிடலை. அந்த வடைப்பாவு அதே தான் சாப்பிட்டேன் காலையில், அந்த தோசை சாப்பிட்டதோட சரி இந்த இடம் கிடையாது, அந்த இடத்துக்கு போகணும்னு இப்போ மாற்றி அமைச்சு விட்டாங்க. ஸோ அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆஃபீஸ் இருக்குது, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நான் இந்த பக்கமாக போகணும். ஸோ மழை வந்துடுச்சு. வர்லிக்கு பஸ் ஏறிக்கேன், 19 ரூபா சொன்னாங்க. இந்த ஏரியாவிலேருந்து இப்போது வர்லி போயிட்டுருக்கேன். மலையோட தூத்தல் அப்படியே லேசாக இருக்குது. ஏசி பஸ் வேறு, ஒரே டிராஃபிக் தான் ஃபுல்லாக, ஏரியா ஃபுல்லாக வச்சு வந்து இறங்கிட்டேன். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், எல்லா பஸ்லேயும் கேமரா இருக்குது, கண்டக்டர் சைடில் இருந்து எல்லா கேமராவையும் பார்க்கலாம். ஸோ அது இங்கே தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, அதான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ரூமுக்கு வந்துட்டேன், ஃப்ரெண்டோட தம்பியை காணவும் கூட்டியிருக்கு. சரியான குளிர், தண்ணி காலில் பட்டாவே அவ்வளோ சின்ன சாயிருக்கு. டேப்ல போகணும், டேப்லெட் போகணும். மிளகு வாங்கிட்டு வந்தேன், அந்த சீரகம் மிளகு வச்சு கஞ்சி சாதம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வேற காரணம், பயங்கரமாக பசி வேற ஒரு பக்கம், இந்த காற்று லேசாக இருக்குது, இந்த காற்று என் உடம்பு தாங்கலை, அவ்வளோ தூரம் இதாக இருக்குது. தூங்கினா படுத்தா போதும், ஏதாவது இழுத்து போட்டு படுத்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது.